ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் வெந்தயக்கீரை யூஸ் பண்ணி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருளை நோட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2, நீளவாகல கட் பண்ணது 2, பச்சை மிளகாய், தக்காளி 2, வெந்தயக்கீரை 1 கட்டு. அதை நல்லா தண்ணியில் அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பீஸ் பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், அரிசி 1 கப். தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்க நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா வணங்கட்டும். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. இதுக்கு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரணும் வெங்காயம். அப்போ தான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. தக்காளி வணங்கிறதுக்கு தேவையான அளவு சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1-2 மினிட்ஸ் வந்து தக்காளி நல்லா வணங்கட்டும். வணங்கிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெந்தயக்கீரையை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கீரை 1-2 மினிட்ஸ் இந்த ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும். வெந்தயக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. குழந்தைங்க பொதுவாக வந்து கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ண, அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தோன்னா கட்டாயம் வேண்டாம்னு சொல்லாமல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கு கீரையும் சேர்த்துன மாதிரி இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா 1-2 மினிட்ஸ் இந்த ஆயிலில் நல்லா குக் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மசாலாம் கருகிடும். மசாலாம் ஓரளவு குக் ஆகிடுச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற விதத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். அந்த ஸ்டேஜில் தான் அரிசியை சேர்க்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நான் சாதாரணமாக சாதத்துக்கு வைக்கிற அரிசி தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற அரிசியோ இல்லை பாசுமதி அரிசியோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டோங்க. நம்ம ஊற்றின தண்ணி வந்து பாதியாக வற்றணும். அரிசியும் தண்ணியுமா இருக்கிற ஸ்டேஜில் நம்ம மூடி வச்சனா நமக்கு புலாவ் ரொம்பவே சூப்பராக வரும். பாருங்கள், இப்போ தண்ணி வத்திடுச்சு. நமக்கு அரிசியும் தண்ணியுமா இருக்குது. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்ததும் இறக்கிடலாம். இப்போ விசில் வந்துடுச்சுங்க, நான் இறக்கி வச்சிட்றேன். நீங்கள் எப்பொழுதும் எப்படி வைப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க.
இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு, நம்ம புலாவ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. எப்போவுமே பிரியாணி செய்யும் போதாக இருந்தாலும் சரி புலாவ்னாலும் சரி கொஞ்சம் தண்ணி வத்தின பிறகு நம்ம மூடி வச்சோம்னா ரொம்பவே சூப்பராக வருங்க. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.